श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवदेवाचकाराज महादेशिकाय नमः। श्रीमते भगुड़भूषण महादेशिकाय नमः। श्रीतरंग वहनंजनी हेमाब्ज नायिका समेतस्ती देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाहृति। जयत्याश्रित संत्रासद्वांत विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परम व्योमभास्करः। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं दाम वैजयंती विभूषणम्। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। इदगारं आत्यालोडे ராமகிருஷ்ண அந்த மூர்த்திகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே நாம் இன்று அவளுடைய அவதார அனுபவங்களை அனுபவிச்சின்றிருக்கோம். எம்பெருமான் எப்படி எப்படியெல்லாம் அவதரித்தார்கள், அந்தந்த அவதார ஸ்திதியிலே என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள், அவளுடைய பராக்கிரமம் என்ன, சீலம் என்ன, தாய் பாசம் என்ன, தகப்பன் பாசம் என்ன என்பது, சௌந்தர்யம் என்ன, அவருடைய சொட்டும் சொட்டும் அழகென்ன என்பவையெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்தது நாம் அவர்கள் எப்படி அவர்களுடைய பாசம் கிடைக்காமல் ஏங்கின தாயார், அந்த ரீதியிலையும் கௌசல்யை சுமித்ரை அந்த கைகேயி எப்படி ராமசீதா லக்ஷ்மணரை பிரிந்து 14 ஆண்டுகள் பரதனும் தள்ளி போயிட்டார் அவளை விட்டு வருத்தப்பட்டார்கள் என்று பார்த்தோம். தேவகி பெற்றாளே தவிர அவனுடைய சேற்றிதங்களை ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. தாயரில் கடையாயினதாயே அப்படின்னு அழுது புலம்பினாள். எல்லாம் அவதாரத்தில் பெருமான் காட்டக்கூடிய சில ரசங்கள் எல்லாமே. அடுத்தது அவளுடைய அவளுக்கு சகியாயிருந்தவாள், நண்பர்களாயும் நம்பிகளாயும் இருந்தவாளை பற்றி இன்றைய தினம் யதாமதி நாம் சேவிக்கலாம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெருமாள் சக்கரவர்த்தியின் மகனாய் திருமகனாய் அவதாரம் பண்ணர். வசிஷ்டத்திலே சர்வ வேதமும் தனுர்வேதம் எல்லாத்தையும், யானையேற்றம் குதிரையேற்றம் எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய பாக்கியம் இருந்தது. சக்கரவர்த்தி குமரனிடத்திலே நாம் சட்டுன்னு போய் பேசிட முடியாது. அவளுக்கு என்று ஒரு தனி ஹையராக்கி ஒரு சேனல் வழியாக தான் போக முடியும் பெருமாளை பார்க்கணும்னு. அதுவும் அயோத்தி மாநகரிலே கட்டு காவலை தாண்டி எப்படி சுவாமி உள்ளே போக முடியும் அப்படின்னா அவள் வெளில வந்தால் தான் நமக்கு சேவை. பெருமாள் எப்படி தன்னுடைய சக்கரவர்த்தி என்ற ஸ்தானத்தையும் விட்டு இறங்கி பழகினார், சௌசீல்யத்தை காட்டுறது ராமாயணத்தில். இங்கே வந்தார் சுவாமி, கங்கையை கடந்து போக வேண்டுமென்றால் ஏதோ ஒரு உபாயம். வைகுந்தன் என்பதோரு தோணி பழா உடல்கின்றேன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியிட்டு. இந்த சம்சார சாகரத்தை நாம் கடக்க வேண்டுமென்றால் வைகுந்தனாகிய தோணி வேண்டும் அப்படின்னு சாக்கிறார். அந்த வைகுந்தனே ராமனாய் அவதாரம் பண்ணிருக்கான், இவன் கங்கையை கடக்கணும்னு அவதார ஸ்தித்திலே ஏதோ ஒரு உபாயம் பண்ணணும். யாருட்டையால் ஒரு சகாயம் கேட்க வேண்டுமென்றால் குகன் வந்து சேர்ந்தார் குகனோடும் கங்கை தண்ணில் கொண்டதோரு தோழமை அப்படின்னு சாக்கிறார் பெரியாழ்வார். அதுவும் ஓர் அடையாளம் அப்படின்னு காட்டுறார். குகுவனோட சக்கியம் சுவாமி, எவனோ படகோட்டியாம் மீன் அடித்து சாப்பிட்றவனாமே, உடம்பெல்லாம் ஒரே ரத்த கலரியாக இருக்கு, மீனை குத்தி குத்தி எடுத்துன்னு வந்து அவனோட சக்கியம் சுவாமி யார் சக்கியம் பண்ணிட்டா அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன் சக்கியம் பண்ணிக்கிறேன் சுவாமி,
என்ன சத்தியம் ஆ சரி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த லெவல்ல போல நால்வரோடு ஐவரானவன் சாதிச்சார். அப்படின்னா இன்னும் இந்த பிராதாக்கள் ராமபரத லக்ஷ்மண சத்ருகுணால சேர்ந்து குகனும் அஞ்சாவது ஆறான் ஏழையதலன் கிழ்மகனாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி அன் ஒழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணனின் அடியினையடைந்தேன் அணிபொழுது திருவரங்கத்தம்மானே. கலியன் பெரிய திருமொழி அஞ்சாவது பத்து எட்டாம் தசகம் முதல் பாசுரம். சீதைக்க சொல்ற திருமாள் இவன் உனக்கு சகாமான் சாய்க்கிறேன். அப்பனா பார்க்க பட்ட மகிழ்ச்சியாக வேண்டியவள் ஒரு படகோட்டிய மச்சனா ஏத்துக்கிறா சுவாமி. அது ராமனுடைய சௌசீல்யத்தை காட்டுறது அந்த இடத்துல. புருஷன் சொன்னா பெண்டாட்டு ஏத்துக்கணும், அதுதான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறாவா. அப்படி தாழ்ந்து பழகிற பெருமாள் தண்ணீராய் இருப்பது. அடுத்தது பார்த்தா இவன் இவனோட மட்டும்தான் பழகுவானா அப்படின்னா முனிகணங்கள் ரிஷிகணங்கள்லாம் வரா அவளும் பெருமாளை சேவிக்கிறோம்னு ஆசை. அவளுக்கும் பெருமாள் அவளுடைய யோகிதாம்சத்துக்கு தகுந்த மாதிரி பெருமாள் அவளை நமஸ்கரித்து அபிவாதனம் பண்ணி ஆராதித்து எல்லாம் பண்ணார் அந்த கொடிய கானகத்திலேயும். ஏன்னா அவள் வேதத்தை அறிந்தவா, வேத பொருளை அறிந்தவா. அவளுக்கும் தெரியும் வந்திருக்கிறவன் அந்த வேதநாயகன்னு தெரியும். அதனாலே பெருமாள் அவளுக்கு தகுந்த மாதிரியும் பழகிறார். அடுத்தது பார்த்த சீத்தையை காணும். ஏதோ ஒரு உபாயம் செய்யணுமே, எங்க இருக்கான்னு தெரியலையே, எப்படி போவேன், எந்த ரூட்ல போவேன், யார் கொண்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கிறார். என்ன சுவாமினா ஜட்டாயு, நான் பார்த்தேன் ராவணன் கொண்டு போனான், நான் போரிட்டேன் என் சிறகை வெட்டிட்டான் சுவாமி அப்படின்னு ஒரு சங்கேதம் கிடைக்கிறது. அந்த சங்கேதம் முடிஞ்சு அந்த ஜடாயு தசரதனுக்கு தமையினான்னு சொல்றா, உனக்கு நான் பெரியப்பா மறப்பான்னு சொல்லியார், உன்னுடைய அப்பா எனக்கு ரொம்ப உற்ற நண்பரப்பா அப்படின்னு சொல்றது ஜட்டாயு. அதுக்கு ஒரு அந்திம சம்ஸ்காரம் பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணி பெருமாள் பண்றன்னா அந்த பறவைக்கு கிடைத்த பாக்கியம் அது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாலே ஈமக்கிரியை அந்த கைங்கரியம் பண்ணி பெருமாள் அதுக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்கிறார். பெருமாளுக்கு சீதையை கொண்டு போனான் ராவணன் என்று சொல்லிட்டு அவர் மறிச்சு போயிட்டார். அந்த ஒரு கைங்கரியத்தை அவர் பண்ணார் என்று. சரி அப்புறம் என்ன, எந்த ஹேத்துவாலேயே சீதையை நான் பார்க்க முடியும் பெருமாள் பார்க்கும்போது. சுக்ரீவன் வாலி குரங்குகளோடு பழகனா சுவாமி. நம்மாத்த என்ன, இந்த திவு தேசங்களில் பார்த்தா மலை ஒட்டி இருக்கிற திவு தேசங்களில் பார்த்தா அந்த மலையிலேருந்து இறங்கி குரங்குகள்லாம் வரும், விரட்டுவோம், ஆற்றில் ஏதாவது வடாமத்தை கொளுத்திருப்பா தூக்கின்னு போயிடும், இல்லை பழத்தை எடுத்துன்னு போகும், உள்ளே பூந்து தோண்டிய தோண்டிய தள்ளி விட்டுடும், ஏதாவது பண்ணும், ஹோட்டலில் வந்து பிரித்து போட்டுட்டு போயிடும். ஆனால் அங்கே ராமாயணகாலத்தில் பெருமாள் எல்லுக்கிற இடமானது கொடிய வனம், கொடிய வனம் போன அப்படின்னு சாய்க்கிற குலசேகர பெருமான். அப்படிப்பட்ட கொடிய வனத்திலே எங்க போய் தேடுவதுன்னா சுக்ரீவனுடைய சக்கியம் பெருமாளுக்கு கடைசி பார்க்க. ஓர் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு வால் வச்சுட்டு இருக்க குரங்கோடு சேர்ந்து சக்கியம் பண்ணிக்கிறான் சுவாமி. சுக்ரீவ பட்டாபிஷேகம் பண்ணி கொடுக்கிறார். தாழ்ந்து பழகுதல் அப்படின்ற அவனுக்கு பண்ண சக்கியத்தினால அவனுடைய தமையனான வாலியை ஒரு பானத்தால் அடித்த பெருமாள் அவனுக்கு நல்ல கதியை கொடுக்கிறார். அதனாலே அந்த குரங்கு ராஜ்யமே ரொம்ப சுபிக்ஷமாச்சு ராமனுடைய வருகையாலே. ஒரு சக்கியம்தான், மொத்த கூட்டத்துக்கும் நல்ல அனுகிரகம் கிடைச்சிது. அதனாலே யார் அப்படின்னா ஹனுமானுடைய அந்த சக்கியம் கிடைச்சிது. ஹனுமான் முக்கிய மந்திரி மகாராஜருடைய அரசவையில் நல்ல புத்திமான் நவவியாகரண பண்டிதர்னு சொல்றா பெரியவா. அப்பேற்பட்ட புத்திமானுடைய சக்தி கிடைச்சிது. பின்னாளே அவர்தான் முன்னோரு தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அப்படியே என்று மங்களாசாசனம் செய்யும்படியாக
தூது சென்று சீதையை கண்டேன் சீதையின்னு சொல்லி பெருமாளுக்கு சீதை இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்தார். பண்ணா பெருமாள் பாருங்க சக்கரவர்த்தி ஆயிருந்த ஒன்றும் பண்ண முடியல. அந்த கொடிய வனத்தில் ஜுவாரோட சக்கியங்கள் பெருமாளுக்கு தேவைப்பட்டது. பெருமாள் சக்கியம் பண்ணிண்டார். சரி சுவாமி, எதிரி கூட்டத்திலேருந்து ஒருத்தன் ஓடி வந்தான் அங்கேருந்து விபீஷணன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னால் அவனை சேர்த்துக்காதீங்கோ சேர்த்துக்காதீங்கோ. எதிவா ராவண சுயம்னு சாதிச்சார். என்ன வந்தவன் என் சீதையை தூக்கிட்டு போன ராவணனேயாக இருந்தாலும் யாம் அபயம் அளிப்போ அப்படின்னு சாய்கிறார். ஏன் அப்படின்னா வந்தவாளுக்கு சரணம் என்று வந்தவாளுக்கு அபயம் அளிக்கிறதான் எம்பெருமானுடைய அந்த அவதாரத்தை தர்மமாக இருந்தது. ராமானுகிரகவான் தர்மஹான்னு சொல்றாளே, அந்த மாதிரி எம்பெருமானுடைய விஷயமானது தர்மமாகவே இருந்தது. எம்பெருமான் சாய்க்கிற அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசிகன் என்ன சிபி சக்கரவர்த்தி அந்த வம்சத்திலே வந்தவர் நம்மளுடைய ஸ்ரீராமன் சூரிய வம்சம். ஒரு புறாவை பறந்து தேடின்னு வந்தது, புறா வந்து சிபி சக்கரவர்த்தியை சரணாகதி பண்ணித்து என்னை காப்பாற்றுனது புறா சொல்லித்து அங்கேருந்து வந்து இது என்னுடைய ஆகாரம் இதையே தடுக்கிறேன்னு கட்டுது ராஜா கிட்ட. அவ்வளோதான் உனக்கு வேண்டியது மாம்சபிண்டம் தானே, என் தொடை அறுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு துலாத்திலே அந்த புறா என்ன எடை அளவு இருக்குமோ அந்த எடையளவுக்கு தன்னுடைய சரீரத்திலேருந்து ஒரு சதைப்பிண்டத்தை வெட்டி ராஜா அதுக்கு கொடுத்தார். அப்படி சரணாகதி என்று வந்தவாள் ரட்சித்த பரம்பரையிலே நான் வந்திருக்கேன்பான்னு ராமன் சாய்கிறார். இப்போது நான் இவனுக்கு அபயம் அளிக்காட்டா என் தந்தை என்னுடைய மூதாதையர் பண்ணது அவருடைய அந்த திருநாமமானது அழிஞ்சு போயிடும் என் பரம்பரையிலே. அதனாலே என்னுடைய விரதமானது என்னன்னு கேட்டார் பெருமாள். என்னுடைய விரதமானது அந்த சரணாகதி அபயம் கொடுக்கறது தான்பா எனக்குன்னு சாயிச்சார். அதனாலே எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னு விபீஷன் ஆழ்வானுக்கு அபயம் அங்கே வானத்தில் நிற்கும் போதே கொடுத்தாச்சு பெருமாள். அவனுக்கு அவன் வெறும வரல நாலு தாட்சசாலோட வந்து நின்றான். தெத்வா மயாலங்கா என்னுடைய லங்கையை விட்டேன், ஐஸ்வர்யத்தை விட்டேன்பா, என்னுடைய பத்தினியை விட்டேன், என்னுடைய புத்திராதிகளை விட்டேன், மித்திரர்களை விட்டேன்னு சொல்லிட்டு வந்து நின்றவனுக்கு வானத்திலேருந்து அபயம் கூக்குற கொடுத்தான் அந்த பீஷணாழ்வான் அரக்கர் குலத்தை சேவன் அவனுடைய சக்கியம் பெருமாள். அங்கேன்னு சொன்னா எல்லாமே புத்திமானா இருக்கு, எல்லா குரங்கும் புத்திமானா இருக்கு, இது யாரு பிரதம குரங்கும் தெரியல. அதனாலே பொதுவா நான் ராமனை சரணடைந்த உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க போய் எம்பெருமானுடைய விண்ணப்பம் பண்ணுங்கன்ற ரீதியிலே வானத்திலேருந்து கத்துறான் பீஷன் ஆழ்வான். அவனோட நாலு தாட்சதாலும் வந்தா பெருமாள் சரணாகதி பண்றேன்னு சொன்னது பீஷன் ஆழ்வான். பெருமாள் கொடுத்து அஞ்சு பேருக்கு சரணம் கொடுத்தார். அவன் கூட வந்த நாலு தாட்சதாலுக்கும் பெருமாள் ரொம்ப அத்தியந்த பிரீத்தியான அவருடைய கைத்திறவர்களுக்கும் எம்பெருமான் ஒரு அனுகிரகம் பண்ணான் என்றால் எம்பெருமானுடைய அந்த காருண்யம் எப்படி இருக்கு, யாரோட கூட தாழ்ந்து பழகிறான் சுவாமி, அந்த சௌசீல்யத்தை காட்டுறதுங்க. அது மட்டுமில்லை, பின்னால பின்னாடி இன்னும் இதை விஸ்தாரமா சொல்ல போறோம் உபன்யாசத்துல. அவனுக்கு தன்னுடைய ஆராத்திய தேவதையை அனுகிரகம் பண்ணான். மதிரிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த அப்படின்னர். ரங்கநாதன் அச்சாரூபமா எங்க இருக்கான்னா என்னுடைய அத்தியந்த சிஷ்யன் லங்கை ஆட்சி பண்ணிருக்கான் விபீஷணன், அவன் ஆட்சி பண்ணதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எம்பெருமான் திருவரங்கத்திலே அர்ச்சாமூர்த்தியாய் தென்திசை நோக்கி லங்கையை நோக்கி திருக்கண் வளர்கிறான்னு சொல்லிட்டு ஆழ்வாராதிகள் சாதிக்கிறான். இப்படி ராமாவதாரத்தை இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி இவ எம்பெருமான் தாழ்ந்து பறகிறான், நண்பர்களோட எப்படி இருந்தான், இன்னும் உள்ள இறங்கி செவிச்சா நிறையா விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படும். எல்லாத்தையும் சொல்லியிருந்தா நாழி ஆயிடும். அடுத்து கிருஷ்ணாவதாரத்துக்கு நாம் சென்றால் இவரோ சக்கரவர்த்தி திருமகன் குகனோடு பழகினார், குரங்குகளோடு வாசம் செஞ்சார். அவன் வந்து எம்பெருமானை மகாராஜர் என்று சொல்லப்பட்ட சுக்ரீவன் எம்பெருமானுடைய பராக்கிரமத்தில் சந்தேகிச்சு உனக்கு வந்து சக்தி இருக்கா பலம் இருக்கா வாலியை வதம் செய்ய முடியுமான்னு கேட்டதுக்கெல்லாம் எம்பெருமான் ரொம்ப சுலபராய் கொஞ்சமே கோபப்படாமல் தன்னுடைய பராக்கிரமத்தை நிரூபித்தார். அது அகட்டத கட்டண சாமர்த்தியம், அது பின்னாடி சேவிக்கலாம்.
இப்போ கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபர் என்னன்னா இங்காது ராமாவதாரத்தை சௌசீல்யத்தை காட்டுற பெருமா கிருஷ்ணாவதாரத்தை சௌலபியத்தை காட்டுற சௌலபியம்னா என்ன இதை விட ஒரு மனுஷன் இந்த லோகத்தை இறங்கவே முடியாது சுவாமி அஞ்சரியப்படைச்ச கோகுலோட சத்தியம் அதனோட கலந்து பழகும் தன்மை அங்கே பிராட்டிமா திருவடி கங்கிரம் பண்ணே ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே நாகபரியங்க சாயாயிருந்து எல்லோருக்கும் சதாபஷ்யந்த சூரேகா என்னும்படியாக 33 கோடி தேவகளும் எம்பெருமானை ஆராதனம் செய்து கொள்ளும் போது அதெல்லாம் விட்டுட்டு நான் கிருஷ்ணனாய் வந்து கீதை சொல்றேன்னு இறங்கி வந்தானே இதுவே பெரிய சௌலபியம் இல்லையோ எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் தேவகையின் வயிற்றே பிறந்து யசோதை திருமகனாய் வளர்ந்து வந்த நந்தகோபுரத்தை சேட்டிதங்களை அந்த அற்புத லீலாரசத்தை கொடுத்து ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிருஷ்ணன்னாய் ஆறுன்னு காட்டி அவன் தன்னை புடைக்கலந்தாம்புகளை அப்படின்னு அந்த தாம்பு கைத்தாலே கட்டி போடுவதற்கும் அடிப்பதற்கும் கூட எம்பெருமான் தன்னை உட்படுத்தி கொண்டான் சொன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சௌலபியத்தை ஒரு டெஃபினேஷன் சொல்ல முடியுமா என்ன முடியாது இணைந்திருந்து ஏங்கு அழிவே அப்படின்னார் பத்துடை அழியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பரடிகள் மத்து கடவெண்ணை களவினல் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே இப்படி எம்பெருமானுடைய சௌலபியத்தை எழிவை பார்த்தா நம்மாழ்வார் நம் ஆச்சாரிய கூட்டஸ்தருக்கு மூர்ச்சையாக விழுந்த திருவாய்மொழியை நமக்கு அனுகிரகம் பண்ணும் போது இப்படி இருப்பையோ இப்படி இருப்பையோ இப்படி ஒரு தெய்வம் இந்த லோகத்தை உண்டா சுவாமி பரவாசுதேவன் வந்து கிருஷ்ணனாய் அவதாரம் பண்ணி தாம்பு கைத்தால தன்னை கட்டிண்டு எவன் ஒருவன் இந்த லோகத்திலே பிறந்த ஜீவாத்மாக்களுக்கு பெருமாளை உணர்ந்தவாளுக்கு இந்த சம்சார சாகரம் என்ற இந்த இருவிலங்கை அழிக்கக்கூடியவன் பொன்விலங்கு அதாவது புண்ணியத்தையும் பாவத்தையும் நிரசனம் பண்ணி துவம்சம் செய்து நம்முடைய சம்சார கட்டை அவித்து வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த பரமாத்மா தன்னையே கட்டுப்படுத்தினான் இந்த லோகத்தில் வந்தான் அப்படின்னா இவனை விட ஒரு சௌலபிய சீலன் இந்த லோகத்தில் 14 லோகத்தை எங்க சுவாமி பார்க்க முடியும்னு சொன்னா அதனாலே கிருஷ்ணாவதாரத்தை சௌலபியாவதாரம்னு சொல்லலாம் யாரோட கலந்து பழகினார் சுவாமி கோபஸ்தைகளோட பழகினார் சின்ன சின்ன குழந்தைகளோட பழகினார் இன்னார் இணையாருந்து எண்ணுவார் இல்லைகான் இவன்தான் அவன்தான் இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து பழகினான் சுவாமி சதுர்புஜனாய் அவதாரம் பண்ணான் அவன் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பழகிறானே அந்த கண்டுக்குட்டி தடவி கொடுக்கிறான் அதுக்கு குளிப்பாட்டுறான் அந்த கண்டுக்குட்டி ஆகாரம் கொடுக்கிறான் சாணத்தை அல்றான் சுவாமி அதோட கோமுத்திரத்தோடையே இவன் வாசம் செய்கின்றானே ராமாவதார காம்பீரியம் என்ன கிருஷ்ணாவதார சௌலபியம் என்ன இல்லையா ஒரு வெண்ண திருட போறான் சுவாமி வெண்ண திருடனா எப்படி தான் மட்டும் திருடி உண்ண தன்னுடைய சகாக்களுக்கும் பெருமாள் அனுகிரகிக்கிறான் வைகலம் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்களவாறு என் மெய் கலந்தானே அப்படின்னு நம்மாழ்வா சாதிக்கிறார் என்னன்னா நண்பர்களை உரியில கிடுகிடுன்னு குனி வச்சு ஏறி நிற்கிறான் உரி மேல உரியிலேருந்து மேல் உரியிலேருந்து பெருமாள் வெண்ணை எடுத்து சாப்பிட்ற டேய் நன்னா இருக்கடா வெண்ணை நீனும் சாப்பிட்ற அப்படின்றார் இவர் எடுத்து சாப்பிட்றார் அவன் ஏறி திருப்பி அதே வெண்ணையில் எம்பெருமான் அங்க திருக்கைய விட்டாரோ அந்த கையிலே அந்த வெண்ணை பாத்திரத்தை அவனும் எடுத்து நக்கிறான் வெண்ணையை டேய் நீ நக்குடான்னு அடுத்தது இப்படி பார்க்க இதுல எங்க சுவாமி ஆச்சாரம் வந்தது சொல்லுங்க கை கலந்துண்டா இவன் ஒரு கை அவன் ஒரு கை அவன் ஒரு கை இவன் ஒரு கை நம்மளான ஆத்த 5 வட்டில வச்சு கையாளம்பி கையாளம்பி தீர்த்தத்தை கீழே கொட்டி மேல கொட்டி இந்த பாதை தொட்டா 10 பசை எல்லாம் பார்க்கணும் அவதாரத்தை ரொம்ப சௌலபியனா இருந்து போயிட்டான் அதுக்கோசரம் பெருமாளுக்கு வைதிகம் தெரியாதுன்னு இல்ல அவன் அப்படி சொல்லுவோமா அந்த அவதாரத்தை இருந்தான் ஆனா நம்ம நிவேதனம் பண்ணும்போது பெருமாளுக்கு முடிந்த அளவுக்கு வைத்தியமாக நிவேதனம் சேர்ந்து ஆக வேண்டும் அதனுடைய நம்முடைய சிஷ்டாச்சார தர்மம் சனாதன தர்மம் அவன் அப்படி இருந்தான் சுவாமி வைகலும் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்களவாது என் மெய்கலந்தானே அவன் பொய்ய நல்லன் சுவாமி பாப்பதற்கு எல்லாம் ஏலா பொய்கள் இறைப்பானை
இங்கே போத கண்டீரே என்று பாடும்படியாக இருக்கக்கூடிய அவதாரம்தான் கிருஷ்ணாவதாரம். இருந்தாலும் அவன் மெய்கலந்தான்னு சொன்னான் ஆழ்வார். பொய்கலவாது, அவன் பொய்யன் அல்லன் சுவாமி. என்னுடைய மெய்யான இந்த ஆத்மாவுக்கு அவனே மெய்யனாய் வந்து நின்றான். அவ ஆழ்வாராதிகள் மெய்யதா என்னைக்கு மெய்னா அவன் மெய்யடியான் பெரியாழ்வார் சாதிக்கிறார். அவ பொய் சொல்லாதவா என்னைக்கும். அப்படிப்பட்ட அவதாரத்தை வைகரம் பெண்ணை கைகலந்துண்டான் என்னும்படியாக தான் மட்டும் அந்த பிரசாதத்தை அனுபவிக்காமல் தன்னை நம்பி வந்த சகாக்களுக்கும் எம்பெருமான் தான் நந்தகோபருடைய குமாரன் என்று தெரிந்தும் ஏய் நீனும் சாப்பிடுப்பா நீனும் சாப்பிடுப்பான்னு எல்லாருக்கும் பகிர்ந்தெடுத்து சாப்பிட்றான். வயிறு பிள்ளை பரமன்று வேறுலகம் கொள்ளும் என் செய்கேன் என் செய்கேனோ அப்படின்ற என்ன சௌலபியம் சுவாமி, இது மட்டுமாயிருந்தான் பாலை கரந்தடு பேர வைத்து பல்வளையாள் என் மகளிருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டு சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். பால கரந்தா பகதாத்து மாமி அடுப்புல வச்சா பார்த்தா அடுப்பு மூடுறதுக்கு அந்த அவாத்த அந்த என்ன சொல்றது வெத்து புட்டின்னு நம்ம சொல்றவங்க அப்பா என்ன வஸ்து உபயோகப்படுத்தியிருந்தாலோ தெரியல, சிக்கிமுக்கி கல் ஏதோ இருக்கும் அந்த காலத்தில். அதனால செத்த நெருப்பு வேணும் பால் சுட வைக்கிறதுக்கு. மேலையாகத்து இந்த ஆத்துக்கு முன்னாடி இருக்க ஆத்துல போனா அங்க செத்த நெருப்பு கொடுன்னு கேட்டா போனவ பொம்னாட்டி அங்க உள்ள இருந்தாலும் பொம்னாட்டியா செத்த அந்த வம்பு பேசி நின்றுட்டா ஒரு க்ஷணம்தான் இங்க அடுப்புல வந்த பாலை காணும். பாலை கரந்தடுப்பேர வைத்து பல்வளையாளன் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டு சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். என்னாச்சு சுவாமி அப்படின்னு சாணக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்தொறிந்தான் ஆலைக்கரம்பின் மொழியனைய அசோதனங்காய் உன்மகனை கூவாய் அப்படின்னு. ஒரு க்ஷணம் போயிட்டு வந்தேன். நம்ம பார்த்துல யூஸ்வலாக கிராமங்களில் பார்த்தா சக்கரை வேணும் 6:30 போவா பக்கத்தாத்துக்கு. டீ கமலா லக்ஷ்மி கொஞ்சம் காஃபி பொடி இருந்தால் கொடுன்னு கேட்பா, இல்லை சத உப்பு கொடு தயிர் கொடு மாறு கொடு எத்தவோ கேட்பா. அதை மாதிரி அப்பி நடந்துருக்கு போல் இருக்கு. அதனால இங்கே பெருமாள் என்ன பண்ணார் சுவாமி, தன்னுடைய விசேஷத்தாலே ஆலைக்கரும்பின் மொழியனைய சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். இப்படி ராமன் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. அவன் பெரிய ராஜா சுவாமி, ராமன் பண்ண முடியுமான்னு முடியாது இல்லையா. அவன் பக்கத்தாத்துல போய் திருட முடியுமா? சக்கரவர்த்தி ஆச்சு, அவன்கிட்ட எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு, அவன்கிட்ட இல்லாதது இல்லை. இந்த மாதிரி சேட்டிதங்கள் பண்ண முடியுமான்னு வசிஷ்டர் ஆசிரமத்தில் போனாலும் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்கணும். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் கான்செப்டே வேற. நமக்கு இவன் பண்ணுறது தான் தர்மம் இல்லையா, இவன் பண்ணுவதே தர்மமாச்சு. எது தர்மமோ அதை கிருஷ்ண ராமாவதாரத்தில் பெருமான் அனுஷ்டிச்சார். கிருஷ்ணாவதாரத்தில் இவன் எது செய்கிறானோ அதுதான் தர்மமாக இருந்தது இல்லையா. அதே போல இங்கே பெருமாள் வந்து தன்னுடைய சௌலபியத்தை ஒரு திருடி சாப்பிட்றான், ஒரு அவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு அடி வாங்கிட்டு ஓடணும் அவனுக்கு அந்த சந்தோஷம். அந்த பிராட்டிக்கு பகதாத மாமியோ பால திருடினு போயிட்டாண்டின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை துரத்தின்னு வராளே, அந்த துரத்தை வைக்கிறது பெருமாளுக்கு ஒரு சந்துஷ்டி, துரத்தின் போகிறதுக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷம். யசோத பிள்ளை நீ ஒரு அடியான நான் அடிப்பேன்னு சங்கல்பிச்சுட்டு ஓடுறா பின்னாடியே. ஆலைக்கரும் பெண் மொழியனை அசோதனங்கா உண்மகனை கூவாய் அப்படின்னு காட்டுறார். அப்புறம் பார்த்தார் எப்படி வந்தான் சுவாமி, யாரோட இவன் வந்து தோளில் கை போட்டு வருவான், இடவனர இடத்தோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்தர குடவயிறு படவாய் கடகூட கோவிந்தன் குடல் கொடுதின போது அப்படின்னு. குடல் ஊதுறான் பெருமாள், எல்லாரும் ரசிக்கிறா. இந்த குடல் ஊத சொல்றதுக்கே ஒரு 10 உபன்யாசம் தனியா சொல்லணும். கிருஷ்ணன் குடல் ஊதினத்தை ஒரு 10 உபன்யாசம் 10 hours சொல்லலாம் மினிமம். இப்ப அவகாசம் இல்லை, பின்னொரு சமயம் பார்க்கலாம். அதுக்கு இடவணரை அந்த தன்னோடு மாடு வேச்சன் வரவா தோல்ல கையப்போட்டுன்னு வரான் சுவாமி. நந்தகோபன் ஒரு பரம்பொருள் வந்து மாடு மேய்க்கிற பையனோட தோளில் கையை போட்டுன்னு வந்து என்ன எப்படி வந்தது, குண்டழுத்தான் இதை காத்தபிரான் கோவலனாய் குழலூதி யூதி
கந்துகள் மேய்த்த தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு. தெருவில் வந்து நின்றது பரதெய்வம். எது பரம்பரோடோ அது தெருவில் வந்து நிற்கிறது சுவாமி, நமக்கு தெரியலையே. குண்டட தானித காத்தபிரான் கோவலனாயிருந்தான், குழல் ஊதினான். அவன் என்ன பண்ணான், மாடு மேய்ச்சிட்டு மாட்டுப்பய ஒரே சாணம், திருமேனி மொத்தமும் ஒரே புழுதி. எங்க பார்த்தாலும் கோமூத்திரம் நாத்தம் அடிக்கிறது. மாடு மேல இருக்கிற சாணி மொத்தம் இவன் மேலதான் இருக்கு சுவாமி. இவன் என்ன பண்ணான், தன் மாடு மேய்க்கிற பசங்களோட தோல்ல கையை போட்டுன்னு கலந்து உடன் மாட்டுடன் இடவனரான அந்த மாடு மேய்க்கிற பசங்களுடன் சேர்ந்து எங்க வரான், தெருவிலே பார்த்தேன் சுவாமி அப்படின்னா. தெருவிலே காண்றா அந்த பெருமாளை, நமக்கு தெரியல பாருங்கோ. இங்க இருக்க கிருஷ்ணன் தெரிஞ்ச ஆச்சார சேட்டி தெரிஞ்ச பெருமாள் யாரும் கண்டுபிடிக்கப்படுது. அவன இப்படிப்பட்ட ஒரு சௌலபியத்தை நம்ம எங்க சுவாமி பார்க்க முடியும். சரி, அவன் எப்படி இருந்தான், தேவகி சிறுவனாய் இருந்தான். செம்பரும் தடங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் அப்படின்னு மங்களாசாஸ்திரம் பண்ற ஆழ்வாராதிகள். செம்பரும் தடங்கண்ணனாய் இருந்தான், அவன் வந்து நம்மளோட சேர்ந்திருக்கான் சாமி. மாடை குளிப்பாடுறான், இதை பண்றான், அதை பண்றான். இவனை சொல்ல பத்தி என்ன சொல்ல முடியும் இல்லையா? இன்னும் எப்படி வந்தான் இவன், வலங்காதின் மேல் தோன்றி பூவணிந்து மல்லிக வனமாலை மவ்வல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குழல் வாய்மடுத்தூதியூதி அலங்காரத்தால் வருமாய பிள்ளை அழகு கண்டன் மகள் ஆசைப்பட்டு விலங்கு நெல்லாது நின்று கண்டீர் வெள்வளை கடன்றி மெய்மெலிகின்றதே. பெரியாழ்வார் சாதிச்ச இவன் சௌலபியத்தை. பெருமாள் குழலுதின்னு வர தன் அழகு வெளிப்படுத்துறான் பெருமாள். எப்படின்னா, எதுக்கு ஒரு ஆத்துல வந்து அவ பொண்ணு கல்யாணம் ஆயிருந்தது. மாமியார் ஆத்துக்காரோட அம்மா சொன்னா, அம்மா 5:30 ஆறுது, ஒரு பயபுள்ள வருவான் இப்போ காட்டலன்னு மாட மேய்ச்சிட்டு, நீ தயசு எதிர வந்துடாத அப்படின்னா. அந்த பொண்ணுக்கு என்னமோ சொல்லாளே மாமியார், நம்ம நாட்டு பொண்களுக்கு நம்ம மாமியார் சொல்றது ஆப்போசிட்டா செய்யணும். இது இயற்கை, நான் யாரையும் குத்த சொல்லலை, இயற்கை இது இல்லையா? என்னன்னா, இவன் அவ்வளோ சௌந்தர்யம், அவனை பார்த்தா அவங்க ஆத்துக்கார திரஸ்காரம் மட்டும் அவன் பின்னாடி போயிடுவே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி என்ன சுவாமி, இவன் சௌந்தர்யமாக இருக்கான், என்ன இவ்வளோ சௌலபியம், இப்பேற்பட்ட ஒரு அழகு வந்து தெருவில் நடந்து வருதானா, எல்லாரையும் பார்த்துட்டு டாவடிச்சு வந்துட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்தாக்கா வந்திருக்கார் பெருமாள். வலம் காதின் மேல் தோண்டி பூவணிந்து வலது காத புஷ்பம் வச்சுருக்காரான். மல்லிக வனமாலை மவ்வல் மாலை மல்லிகை புஷ்பம் சாத்தினுக்கா திருமார்பிள்ளை பெருமாள் காட்டுலேருந்து பிரிச்சது. மல்லிக வனமாலை மவ்வல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாழ விட்டு ஒரு அழகு. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறாள்லே படத்தில் வேணா ரஜினிகாந்த் இருக்கான், அப்படி ஒரு கோது கோதி விட்டா கோடி பேர் கைத்தட்டுறான். அதை மாதிரி பெருமாள் அந்த அவதாரத்தில் தன்னுடைய அழகை வெளிப்படுத்துறான். குழல் தாழ விட்டு எம்பெருமானுக்கு சுருண்ட கேசங்கள், கருகருன்னு கேசம் வண்டு மாறி சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குடல் வாய்மடுத்தூதியூதி. தீங்குடல்னு சொல்லாத சுவாமி, குடல் நன்னாதானா ஊதுவர் பெருமாள், தீங்குடல்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, இந்த குடல் சப்தமானது எல்லாரையும் மயக்கி கிருஷ்ணன் இழுத்துட்டு வந்துருமா. அப்படிப்பட்ட அழகன் ஒருவன் அந்த மாட்டோட நடந்து வரப்போறான். அதனாலே அலங்காரத்தால் வருமாய பிள்ளை அப்படின்னு அவன் மாயமா மாமாயன் செய்கிறவன் மாயப்பிள்ளையாயிருக்கின்றான் சுவாமி. அப்படி ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு பிள்ளை வருவான், கருத்த பயவத்தை வருவான். இப்போ அவன் எதிர நீ போகாதமான்னு சொல்றா. ஏன்னா அந்த பெண் குழந்தை கல்யாணம் ஸ்திரீ பெருமாளை பார்த்தா பெருமாள் பின்னாடி போயிடுவாளாம். ஏன்னா சுருட்டி இழுக்கிற சுருண்டி இழுக்கிற அழகு, சுண்டி இழுக்கிற அழகு இந்த பெருமாள். அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு, இந்த பொண்ணு ஆசைப்பட்டுதான் அவன் பின்னாடி போயிடுமேண்டு பெண் பிள்ளைகள் எல்லாரையும் அவளை அடக்கி வைக்கிறாமா. அதே மாதிரி அவன் பார்த்தவன இவ உடம்பெல்லாம் மெலிஞ்சு போறது அந்த யவ்வன பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு. வெள்வளை கடன்று மெய்மலிகின்றது, உடம்பு இழைச்சது கையிலக்க வளையும் கழண்டு உண்டுதுன்னு சொன்னான். இது வந்து இவனுடைய அழகை இவளை காட்டணும்னு ஒரு நியத்தியும் கிடையாது.
ஆனா கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமான் காட்டிருக்கான் ராமன் கிட்ட போயிட்டு இதை காடு அதை காலத்தையும் கேட்டுற முடியுமான்னு. சக்கரவர்த்தி திருமகன் ஆச்சாவன் எங்க உக்காண்டிருக்கான் சுவாமி? அயோத்தியில உக்காண்டிருக்கான். இப்ப உள்ள போயிட முடியாதே, எத்தனை கட்டுக்காவலை மீறி போனோம். அவனா கானகத்துக்கு 14 வருஷம் நடந்து வந்தான், அதனால சேவையாச்சு, அதுவும் மறவுரியோட சேவையாச்சு இல்லையா? ஒரு வில்லு வச்சிருந்தா பின்னாடி அம்பு, அந்த பின்னாடி வந்து அம்பு வச்சுட்டு இருந்தார், வில்ல கையில வச்சு நடந்து வந்தார், காதுல பாதுகையும் பரதன் வாங்கி போயிட்டார், பெருமாள் யாழ பண்ணி கொடுத்துட்டார். வெறுங்காலம் நடந்து வந்தான் ராமன். கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து இப்படி ஒரு சௌலபியம் கிருஷ்ணன்ட்ட, அவன்ட்டு அப்படி ஒரு சௌசீல்யம் கிடைச்சது எல்லாருக்கும். இப்படியாக இந்த பெருமாள் எப்படின்னா, இன்னும் என்னன்னா, இந்த கோ கோ இருக்கே பசுக்கள் இருக்கே, எம்பெருமானே பராமரிக்கிற பசு இருக்கே, இந்த பசுலாம் அந்த கிருஷ்ணனிடத்துல அவ்வளோ பிரீத்தியா இருந்து, எப்படி வானர சேனைகள் ராமனிடத்துல பரம பிரீத்தியா இருந்ததோ அதை போல எம்பெருமான் கிருஷ்ணனிடத்திலேயும் அந்த பசுக்கள், அவன் தடை வளர்த்த பசுக்கள், அவன் சாணி பறிக்கின பசுக்கள், ராதைக்கு மஞ்சள் அரைச்சு கொடுக்கணும், பெருமாள் போய் அரைச்சு கொடுக்குற, கையெல்லாம் காலெல்லாம் ஒரே மஞ்சள், அம்மா கூட்டுட்டா உடனே போகணுமே, யசோத பிராட்டி கூட்டுட்டா போகணும் அப்படின்னாக்கா போய் நிச்சயம் மாட்டின்றோம், என்னடா கையெல்லாம் மஞ்சள்னா என்ன சொல்றது, போய் ராதைக்கு மஞ்சள் அரைச்சு கொடுத்தான்னா ஆத்துல வெய்வா. அதனால பெருமாள் பெருமாளோட இருக்கிற அந்த பசு பார்த்துட்டு தன்னுடைய நாக்கால பெருமாள் திருக்கையும் திருக்கால்கள் நக்கி கொடுத்து அந்த மஞ்சள்னா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டான். என்ன என்ன ஒரு புண்ணியம் பாருங்க அந்த பசுக்கு. எம்பெருமான் அந்த பசுவோட திருப்பதுகளை சேர்த்து குளிப்பாட்டி அதுக்கு தீர்த்தம் வச்சு அந்த வைக்கல் புண்ணாக்கு ஆகாராதிகள் கொடுத்து தட்டி வளர்த்து பாலை கறந்து காட்டுக்கு ஓட்டின் போய் மேய ஓட்டு கொண்டு தொட்டு பட்டியில் அடைக்கிறான். அதுக்கு பிரதி உபகாரமா எம்பெருமான திருக்கையும் திருவடியும் நக்கி சுத்தம் பண்ணி எம்பெருமான அவ தாயாட்ட காட்டு கொடுக்காம பண்றது பார்த்து பார்க்க இல்லையா? அப்பனா அந்த பசு தன் திருநாக்கால் எம்பெருமான் திருவடிய தடவரத்துக்கு என்ன ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் அந்த பிறவியில இல்லையா? எல்லா பசுக்கும் கிடைச்சுதானே, அப்படி தெரியல நமக்கு, அந்த பசுக்கு கிடைச்சது அந்த பாக்கியம். அப்பனா எம்பெருமான் எவ்வளவு இறங்கிருக்கான் பாரு, எவ்வளவு ஸ்நேகம் அந்த பசுவோட, என்ன ஒரு சௌலபியம் பெருமான் இடத்த கிருஷ்ணன் இடத்துல. இன்னும் பேசிட்டே போனா நாலு மணிக்கு கிருஷ்ணாவதாரம் சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு ஒரு விஷயம் இந்த கிருஷ்ணாவதார சௌலபியத்திலே இருக்கு. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு கிருஷ்ணாவதாரத்தில், ஏதோ ஒன்று ரெண்டு பாசங்கள் மட்டும் நான் எடுத்து கையாண்டு இங்கே விண்ணப்பம் பண்ணுறேன். இப்படியானது எம்பெருமான சௌலபியம். இவன் வந்து பாரத யுத்தத்திலே பெருமாள் தான் வந்து சாரத்தியம் பண்ணுறேன்னு சொத்துன்ட்டான் அர்ஜுனங்கிட்ட. சாரத்தியம் பண்ணும்போது என்ன அப்படின்னா, அந்த ரதத்தினுடைய ரதத்தை செலுத்துறவன் சாரதி இருக்கானே, சாரதி சொல்றதுதான் குதிரை கேட்கணும், அதுக்கு குதிரை வந்து சாரதியினுடைய கட்டுப்பாட்டிலே வரணும், கட்டுப்பாட்டில் வரணும், இந்த சாரதி குதிரையிடத்தை பரம பிரீத்தியா பிரியமா இருக்கணும். அதுக்கு பெருமாள் என்ன ஒரு உபாயம் பண்ணார்? எம்பெருமானுடைய அந்த சாரத்தை கைங்கரியம் பண்ணும்போது அவனுடைய தர்மம் என்ன அனுஷ்டிச்சான் பெருமாள்னா, ஒரு டிரைவர் இருக்கான் சார் நம்ம பாத்துல, ஆத்துல வேலைக்கு டிரைவர், சம்பளத்துக்கு டிரைவர் வச்சிருக்கோம்னா, காத்தால 6 மணிக்கு இருந்து காரெல்லாம் தொடச்சி பெட்ரோல் சரியா இருக்கா, பிரேக் சரியா பிடிக்கிறதா, டயர்ல காத்து சரியா இருக்கான்னு பாக்கிறது அந்த டிரைவரோட வேலை. அந்த வேலையை எம்பெருமான் பண்றான். பார்த்தன் தேர் முன்னே தாம் தாட நின்ற உத்தமனார். அப்படி தேர் முன்னே தாட நின்ற உத்தமன் என்ன பண்ணான், தான் எந்த குதிரை எந்த ரதத்தை செலுத்துறோமோ அந்த ரதத்தினுடைய குதிரையை தானே அதற்கு குளிப்பாட்டி வாழ நீவி விட்டு கழுத்தை தடை விட்டு குதிரை மேல இருக்க உண்ணிலாம் எடுத்து விட்டு அதுக்கு கொள்ளு வச்சு தீர்த்தம் வச்சு சாணம் பொறுக்கி இதெல்லாம் பண்ணி தரவை தரவி வளர்த்தா நாளைக்கு யுத்த காலத்திலே வந்து கிருஷ்ணன் சொல்றது அந்த குதிரை கேட்கும். இவன் சர்வேஸ்வரன் கேட்காட்டாலும் கேட்க வச்சிருவான். இருந்தாலும் சாரத்தியம் பண்ணக்கூடியவாளுடைய தர்மம் என்ன என்பதை பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை தேர் ஓட்டும் போது அனுஷ்டிச்சு காட்டுறார். அப்பனா எந்த லெவலுக்கு பெருமாள் ஒரு குதிரைக்கு உண்ணி புடுங்கி எடுக்கிறதுக்கும் பெருமாள் வந்திருக்கான் சுவாமி, அதற்கு பில்லு போடுறதுக்கும் கொள்ளு போடுறதுக்கும் வந்திருக்கான் அப்படின்னா, பரதத்துவத்தினுடைய அந்த என்ன காருண்யம் இறங்கும் தன்மை தயை எப்படி இருக்கு, அந்த சௌலபியம் எப்படி இருக்கு என்பதை கிருஷ்ணாவதாரத்திலே நாம் பிரத்யக்ஷ ரூபன தரிசனம் கிடைக்கிறது நமக்கு இல்லையா? இது பர்றந்தம் இன்னைக்கு இருக்கட்டும், மேற்கொண்டு நாளைக்கு சேவிக்கலாம். அடியன் கவிதா கார்த்திக சிம்மாய.
கல்யாண குணசாலினே ஸ்ரீமத வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.